ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். இதில் வந்து 7 டைப்ஸ் ஆஃப் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 விதை எடுத்த டேட்ஸு, 1 லெமன் வேணும், கொஞ்சோண்டு இஞ்சி வேணும், கொஞ்சம் புதினா வேணும், 2 நெல்லிக்காய் அதுலேயும் விதை எடுத்துக்கோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எக்ஸப்ட் லெமன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த ஜூஸை வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டமக்குக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு அப்புறம் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஹனியோடு சேர்த்து குடிக்கணும். நெக்ஸ்ட் ட்ரிங்க்கு கேரட். ஒரு 100 கிராம்ஸ் கேரட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூட 2 விதை எடுத்த டேட்ஸு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 லெமன் லாஸ்ட்டில் பிழியறதுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுவும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுலேருந்து வடிகட்டிட்டு அந்த ஜூஸை நல்லா எடுத்துட்டு இதையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இந்து உப்பு போட்டுக்கோங்க. இதையும் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு இந்த ட்ரிங்கை குடிக்கலாம் நீங்கள். அடுத்தது வந்துட்டு புதினா ட்ரிங்க்கு. இது 1 லெமன் வேண்டி வரும். இதுக்கும் ட்ரை கிரேப்ஸ் ஒரு 10 எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் இந்துப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி. இதில் புதினா தவிர வேறு லெமனும் புதினா தவிர வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. ஸோ நிறைய தண்ணி வேண்டி வரும். இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், இது வச்சு குடிக்கலாம், ஒரே சமயத்தில் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர் 1 டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டு சாப்பிடணும். இது வந்துட்டு வெத்திலையும் ஒரு 100 கிராம்ஸு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு வேணும், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-15 ட்ரை கிரேப்ஸு விதை இல்லாதது, அப்புறம் கொஞ்சம் 2 டேட்ஸ் விதை இல்லாமல், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சம் வடிகட்டிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நீங்கள் ஃபுல் டே குடிக்கலாம் வேணும்னா, இல்லாட்டா காலையிலேயே குடிச்சிடலாம் ஆஃப்டர் ஹாட் வாட்டர் ட்ரிங்க். அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சுண்டு வரல் அளவு இஞ்சி, அப்புறம் ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, இந்துப்பு இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த ட்ரிங்கை நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் வர மாதிரி பண்ணிவிட்டு எல்லா ட்ரிங்க்கும் ஒரு 350 ml மினிமம் குடிக்கணும். சில ட்ரிங்க்ஸ் வந்து 1 லிட்டர் வரையிலும் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து 350 ml குடித்தா போதும். அடுத்தது ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் புதினா எடுத்துக்கணும், இஞ்சி எடுத்துக்கணும், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் 1 லெமன் லாஸ்ட்டில் பிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, இந்துப்பு. இதுவும் நீங்கள் வந்து 1 லிட்டர் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த டே சாப்பிட்லாம். இது டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொன்னால் கூட டேயில் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். பட் எல்லாமே ஈவினிங் 6 அப்புறம் எதுவுமே சாப்பிட வேண்டாம். மார்னிங் 6 to evening 6 இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கேரட்டு, சின்ன துண்டு கேரட் தான், 2 எடுத்துருக்கு. கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் சின்ன துண்டு ஒரு மாங்காய், நிறைய கொத்தமல்லி, நிறைய புதினா, நிறைய கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், பெப்பர், இந்துப்பு, 1 லெமன் அது கூட நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இது மோர் தென் டிடாக்ஸிங், இந்த த்ரூ அவுட் தி டே இதை குடிக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். க்ரீன் ட்ரிங்க்குன்னு பேர் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இருக்குது. சாப்பிட சாப்பிட ரொம்ப ரொம்ப நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. வயிறு வந்து நல்ல ஃப்ரீ ஃபீலிங் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப தேவைப்படாது ஆக்சுவலாக. மத்தியானம் கூட நீங்கள் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாயிடும். இதுங்கெல்லாம் சாப்பிட்றதுனால சாப்பாடோட அளவு ரொம்ப கம்மியாயிடும். ட்ரை பண்ணுறீங்களா?